നമസ്കാരം. മഹാക്ഷേത്രങ്ങളുടെ പുനർനിർമ്മിതി അല്ലെങ്കിൽ അവിടുത്തെ പുതിയതായി പുനരുദ്ധാരണം ചെയ്യുന്ന സമയത്ത് നടക്കുന്ന പണികൾ നമ്മൾ എല്ലാവരും കണ്ടിട്ടുണ്ട്. എന്നാൽ അത് എന്ത് മെറ്റീരിയൽ കൊണ്ടാണ് ചെയ്യുന്നത് എന്ന് നമുക്കറിയില്ല. ഞാനും വിചാരിച്ചു നോർമലി ഇപ്പം പുതിയ കാലത്ത് ചെയ്യാൻ നേരത്തെ എല്ലാം തന്നെ സിമെന്റ് കൊണ്ടായിരിക്കും ആ ഈ വക കാര്യങ്ങൾ ചെയ്യുന്നതെന്ന്. പക്ഷെ നമ്മൾ അത് നോക്കിയപ്പോഴാണ് അറിഞ്ഞത് സിമെന്റ് കൊണ്ടല്ല പല പല ഔഷധ സസ്യങ്ങളും കാര്യങ്ങളും എല്ലാം ചേർത്താണ് നമ്മൾ ഇതിന്റെ ലേപനം ചെയ്യുന്നതാണ്. എന്തായാലും നമ്മുടെ ഇന്നത്തെ വീഡിയോ എന്ന് പറയുന്നത് ഇവിടുത്തെ ക്ഷേത്രത്തിലെ പുനർനിർമ്മാണ പണികൾ അല്ലെങ്കിൽ പുനരുദ്ധാരണ പണികൾ നടക്കുന്ന സമയത്ത് എന്തൊക്കെ കാര്യങ്ങൾ ചേർത്തിട്ടാണ് ഇത് ചെയ്യുന്നതെന്നാണ്. ഒരു നമുക്ക് നേരെ വീഡിയോയിലോട്ട് പോവാം. വളരെ പുരാതനമായ ഈ ക്ഷേത്രത്തിലെ തൂണുകളിലെല്ലാം തന്നെ പുനരുദ്ധാരണത്തോടനുബന്ധിച്ച് ലേപനം ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. നമുക്ക് എന്താണ് ഇതിൻ്റെ കൂട്ടുകൾ എന്നൊക്കെയുള്ളത് നമുക്ക് ഇവിടുത്തെ മുഖ്യകർമ്മിയോട് ചോദിച്ച് മനസ്സിലാക്കാം. ஆனா இப்ப நம்ம இந்த தூண்கள் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஆக்சுவலா நீங்க இதுல யூஸ் பண்ற இந்த மெட்டீரியல் வந்து சிமெண்டா? சிமெண்ட் கிடையாதுங்க, மணல், சுண்ணாம்பு, கடுக்காய், வெள்ளம், கத்தாழை. இது வந்து சுண்ணாம்பு மணலையும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து நான் ஒரு 10-20 நாள் ஊற வைப்போம். அதுக்கப்புறம் கிரைண்டர்ல போட்டு அரைச்சி அது ஒரு 20-30 நாள் ஊறும். மினிமம் பார்த்தீங்கன்னா இது கலவை ரெடி ஆகுது 3 மாசம் ஆகும். இது ரெடி ஆகுறதுக்கு 3 மாசம் ஆகும். அப்ப 3 மாசம் நம்ம முன்னாடி நம்ம செட் பண்ணி வச்சாதான் செட் பண்ணி ரோலிங்ல வந்துட்டு இருக்கும். ஓகே, அப்படி செட் பண்ணி வந்துட்டு இருக்கும். அப்ப உள்ள பழைய மெத்தட்ல இப்போ செஞ்சுட்டு இருக்கேன். ചുണ്ണാമ്പും മണലും നല്ലവണ്ണം മിക്സ് ചെയ്ത ശേഷം 20 ദിവസത്തോളം അത് ഊറാൻ വയ്ക്കും. ഊറിയ ശേഷം അതിനെ ഗ്രൈൻഡറിലരച്ച് പിന്നെ അതിലോട്ട് കറ്റാർവാഴയും ശർക്കരയും കടുക്കയും എല്ലാം ചേർത്ത് വീണ്ടും നല്ലവണ്ണം മിക്സ് ചെയ്ത് ഏതാണ്ട് 3 മാസം കഴിഞ്ഞാൽ മാത്രമേ നമുക്ക് ഇത് പണിക്കായി ഉപയോഗിക്കാൻ പറ്റുള്ളൂ. ഒരു ദിവസത്തെ സാമഗ്രിക്കായി 3 മാസം മുമ്പ് തന്നെ ഇതിൻ്റെ കൂട്ട് തയ്യാറാക്കി തുടങ്ങണം. എന്തായാലും കൂടുതൽ വിശദാംശങ്ങൾ കാണാം. எல்லாம் சுண்ணாம்பு தான். அதுவும் சுண்ணாம்பு தான். இது சுண்ணாம்பு, மேலே வந்து பால் மாதிரி. பால் வெள்ளம் நம்ம அதில் கிரவுண்ட் மிக்ஸ் பண்ணுற மாதிரி. ஓகே. சாமி, இது என்னது கரெக்டா? இது வந்து சுண்ணாம்பு மணல் கற்கா எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சு. இப்போ அவர் மேசர் சொன்னார் அந்த மிக்ஸிங் வந்து இது 3 மாசம் முன்னாடி செட் பண்ணுவீங்க? ஆமா, 3 மாசம் வரைக்கும். ஓ சூப்பர். 3 மாசத்துக்கு செட் பண்ணதுக்கு அப்புறம் பிளாஸ்டிக் வரைக்கும். பிளாஸ்டிக் வரும். அதுக்கப்புறம் அந்த மில்க் மாதிரி மேலே அது தனியாக. ஓகே, அப்போ இவ்வளோ நாள் இது ஸ்டே பண்ணி வைக்கிறது தான் இது தொட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க. கட்டு மாதிரி பண்ணி அதில் ரைட். அப்போ இது வந்து நமக்கு இன்னைக்கு தேவைன்னா 3 மாசம் முன்னாடி ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணி ஒரு இப்போ நீங்க இது ரெடி பண்ணிருக்கிறது எத்தனை நாள் இருக்கு? இது வந்து ஒரு 10 நாள். இது 8 வேலை அங்கே வந்துட்டு இருக்கு. வெளியில ரெடி பண்ணி வந்துட்டு இருக்கோம். இப்பதான் இருக்கும். இது வந்து ஆக்சுவலா சிமெண்ட் விட கொஞ்சம் பெலம். சிமெண்டோட பலம் கடுக்கா வெள்ளம் கத்தால இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சு அதனால வந்து சுண்ணாம்பு இருக்கு. ரைட். சாமி, இது என்னது? நன்றி சாமி. നിങ്ങളുടെ വിലപ്പെട്ട സമയം ചിലവാക്കി ഈ വീഡിയോ കണ്ടതിന് പ്രത്യേകം നന്ദി അറിയിച്ചുകൊണ്ട് വീണ്ടും കാണാമെന്ന പ്രതീക്ഷയിൽ നിർത്തുന്നു. നന്ദി, നമസ്കാരം.